தமிழால் இயலுமான்னு கேட்குறீங்கன்னா, ஒரு ஜப்பானுக்கோ ஒரு சீன நாட்டுக்கோ போய் ஒரு கோப்பை ஒரு கப் காஃபி கொடுங்கன்னு ஆங்கிலத்திலேயோ தமிழ்லேயோ எதில் வேணாலும் கேட்கலாம். ஆனால் நம்முடைய எட்டிமாலஜி என்ன பண்ணியிருக்குன்னா, காஃபி அப்படின்னா விஷம்னு பதிவு பண்ணியிருக்குது. காஃபின்னு ஏன் பேர் வந்ததுன்னா, அதில் காஃபின் என்கின்ற ஒரு டாக்ஸிக் இருக்குதுங்கிறது தான் நம்மளுடைய பெயர், நம்மளுடைய பதிவு. அப்போ அதை மொழிபெயர்த்து கொடுக்கின்ற போது என்ன சிக்கல் வந்துடும்னா, ஒரு கோப்பை விஷம் கொடுங்கள் அப்படின்னு ஆயிரும். அந்த கோப்பை விஷம் ஆயிடுச்சுன்னா நம்ம தான் சாக்ரட்டிஸ் ஆயிடுவோம். ஏன்னா அவர் தான் ஒரு கோப்பை விஷத்தை கேட்டார். அப்போ இந்த சிக்கல்கள் வரும்போது எதிர்காலத்திலே நாம் என்ன செய்வது, அதுதான் இந்த பொருண்மை. தமிழால் இயலும்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரு முத்தமிழ் செல்வன். நம்ம இங்கே ஒரு கேள்வியை தான், அங்கே கேள்விக்குரியத்தான் நான் வைக்கிறேன். தமிழால் இயலுமா? அப்போ இயலுமான்னு கேட்டால் இயலும், இயலும் தான்.